இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சுவையான காளான் கிரேவி செய்ய போறோம். இந்த காளான் கிரேவி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ காளான் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம். 200 கிராம் காளான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கங்க. 3 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கங்க. 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பட்டை, லவங்கம், சோம்பு, 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். கடாய் நல்லா சூடாயிடுச்சிங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சிங்க. பட்டை, லவங்கம், சோம்பை போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு பொரிஞ்சிடுச்சிங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வச்சிங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சிங்க. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூளை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ காளானை போட்டுக்கலாங்க. காளானை 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. காளான் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். காளான் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்ததும் இறக்கிடலாம். காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இறக்கிடலாம். ரொம்பவே சுவையான காளான் கிரேவி ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.